ஆனா இப்ப திடீர்னு பிரதமருக்கு தமிழ் மேல வேற ஆசை வந்துருச்சு. இத்தனை நாளா ஹிந்தி படி ஹிந்தி படின்னு, ஆனா இப்ப எனக்கு தமிழ் தெரியுங்க வருத்தப்படுறாரு. நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன், எங்களெல்லாம் ஹிந்தி படிங்கிறேன், நீங்க தமிழ் படிங்க, யார் வேண்டானா சொல்லுங்க, நாங்களே அனுப்புறோம், நல்ல ஒரு வாத்தியாரை பார்த்து அனுப்புறோம், நீங்க தமிழ் படிங்க, யார் வேண்டானா. ஆனா இந்த பக்கம் தமிழ் படிக்கணும், அண்ணாமலை தமிழ் சொல்லி தர மாட்டாரு. ஏன்னா அவரு கர்நாடகால வேலை செஞ்சுட்டு இருந்த பொழுது என்ன சொன்னாரு, நான் கன்னடக்காரன், என்ன தமிழ் என்ன சொல்லாதீங்க, நான் பெருமையுள்ள கன்னடிகாரன்னு சொன்னாரு. அவர் எதுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுல வேட்பாளரா நிறுத்தி இருக்காங்க, பிஜேபி தலைவரா போட்டிருக்காங்க, கர்நாடகாலேயே வச்சுக்க வேண்டியதானே. ஆனா இப்படி சொல்லக்கூடிய அந்த அண்ணாமலை இப்பொழுது தேர்தல் நேரத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், மக்கள் உயிர் நீத்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தி அது பிஞ்சு போன செருப்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் என்றால், அதே வழியில எனக்கும் பதில் சொல்ல தெரியும், ஆனா உனக்கு அந்த தரம் இல்லை என்பதற்காக விட்டுவிடுகிறேன். என் மக்கள் தேர்தல் நேரத்திலே இதுல சரியான பாடத்தை புகட்டுவார்கள். அது வேற சும்மா இல்லாம ஒரு கவர்னர் வேற போட்டு வச்சிருக்காங்க. அண்ணா சார், நான் ஓபனா கேக்குறேன், மொழிப்போர் தியாகிகள் எத்தனை பேர், அவங்க குழந்தைங்க இப்ப என்ன பண்றாங்க, திமுக வெள்ளை அறிக்கை கொடுக்குது, எவ்வளவு கொடூரமான சூழ்நிலையில மொழிப்போர் தியாகிகளுடைய குடும்பம் வாழ்றாங்கன்னு இந்த எலெக்ஷன் முடிச்சோட ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் அங்க ரிலீஸ் பண்றாங்க. மொழிப்போர் தியாகிகள் யாரெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அவங்க குழந்தை என்ன பண்றாங்க, பேர குழந்தை என்ன பண்றாங்க, எல்லாம் எங்க வாழ்றாங்கன்னு பாருங்க. அந்த தியாகிகளுடைய பெயரை வைத்து அரசியல் நடத்தக்கூடிய திமுகவுடைய குழந்தைகள் எங்க இருக்காங்க, ஆனால் ஒரு விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டும், என்னதான் சொன்னாலும் கூட மக்களுக்கு உண்மை தெரியும். தந்தை பெரியார் சொன்னது பொய்யும் சொல்லட்டும், தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி என்ன சொன்னார், ஆன் ரெக்கார்டு என்ன சொன்னார், காலி போலினார், துப்பாக்கியால் சுடணும்னாரு, அது சுட்டீங்கன்னா உடனே போராட்டம் கைக்குள்ள வரும், காலி போலியெல்லாம் எடுத்து அதை இஷ்யூ பண்றாங்க. நான் அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஐயாவை பத்தி பேசல, பெரியார் ஐயாவை பத்தி ஏன் பேசல, நாங்கள் என்ன சொல்லிக்கின்றோம், பிஞ்சு போன பழைய செருப்புனா இஷ்யூ எல்லாம் முடிஞ்சு போன இஷ்யூ, இந்து யார் திணிக்கிறாங்க, இந்திய திணிச்சது காங்கிரஸ் அவங்களோட கூட்டணியே இருக்கீங்க, அதே திமுக நாங்க கேட்கிறோம், 1965 ஹிந்தி திணிச்சது யாருனே காங்கிரஸ் கூட்டணியா இருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு நீங்க டிராமா எல்லாம் பண்ணி அந்த பிஞ்சு போன செருப்பை திரும்ப போட்டீங்கன்னா அது எப்படி இன்னொருத்தரை அவமானப்படுத்துவது மாதிரி ஆகும். திமுக நடத்தக்கூடிய பள்ளியில ஹிந்தி இல்லையே நீங்க சொல்லுங்கண்ணே, ஹிந்தியில போஸ்டர் அடிச்சு ஒட்டி இந்த ஒரு ஒரு வட இந்தியாவுடைய சகோதரர் கவுன்சில் எலெக்ஷன் நின்னாருங்க, நம்ம கட்சி எதிர்த்து நின்னாரு, அதுக்கு வந்து பிரச்சாரம் எல்லாம் ஹிந்தியில் அடிக்கிறானு வந்து நம்மளே என்ன இந்தியில பயந்துட மாட்டோம், என்ன இந்தியா பேசுறீங்க நீங்க திமுக காரங்க, அந்த மாதிரி போஸ்டர் அடிச்சு ஒட்டு அடிக்கிறாங்க. இந்த முறை ஒரு வட இந்தியாவை சார்ந்த ஒரு சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளரா உள்ளாட்சி தேர்தலில் துறைமுகம் தொகுதியில களமிறக்கிந்தாங்க, அதனால ஸ்டாண்ட் அவங்க தானே சொல்லணும், எத்தனை நாளைக்கு போய் சொல்லுவாங்கண்ணே. அதிமுக திமுக வந்து பரப்புரையில வந்து ஆட்டு பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காங்க, இது நீங்க எப்படி பாருங்க, எவ்வளவு பயப்படுறாங்க பாருங்க, எவ்வளவு பயப்படுறாங்க பாருங்க. அது எதிர்க்க நம்ம இவர் டிஆர்பி ராஜா இருக்கலங்கா இருக்கிறாங்கக்கா, போகும்போது ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு போறாரம்மா டிஆர்பி ராஜா, எவ்வளவு எவ்வளவு பயம் அவங்களுக்கு, ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போயிட்டான்னா. அதாவது நேற்று நாங்களாம் பிரச்சாரம் பண்ணும் பொழுது நம்முடைய கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய சமுதாயம் இருக்காங்க, குறும்பா கம்யூனிட்டி, அவங்க எல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க, ஒரிஜினலா ஷீப் ரியர், அவங்க ஆட்டனுடைய முடியிலிருந்து செய்யப்பட்ட ஒரு கம்பளி போர்வையை கொண்டு வந்து எங்களுக்கு போத்தி விட்டாங்க. இதுதானே ஜனநாயகம், ஒரு ஜனநாயகத்தினுடைய மரபுங்கிறது அவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை அங்கீகாரம் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இவங்கெல்லாம் என்ன பணக்கார ஆட்கள், பான் வித் சில்வர் ஸ்பூன், அப்பா எல்லாம் கொள்ளடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. டிஆர்பி ராஜாக்கு எப்பாச்சும் ஒரு நாள் நாச்சு வேர்வேன்னு வந்து சிந்திருக்கானா, ஒரு நாள் சிந்திருக்கா, ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு பொட்டு வேர்வை கிராமத்திலயோ நகரத்திலயோ உழைச்சு சம்பாரிச்சிருக்காரா, உழைச்சு சம்பாரிச்சிருக்காங்களா, சொன்னாலும் அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அரசியல் போயிருச்சுன்னா, தனி மனித தாக்குதல்தான் என்னை கோயம்புத்தூர் பாலிடிக்ஸே நடந்துகிட்டு இருக்கு, தனி மனித தாக்குதல். அதனால நீங்க ஆட்ட பிரியாணி போடுவீங்களோ என்னமோ போடுவீங்களோ,
அந்த ஆட்டை தயவு செஞ்சு குடும்பப்படுத்தாம பிரியாணி போடுங்க. அதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். எத்தனையோ பேர் ஆடு வெட்டி சாப்பிட்டுருக்காங்க. ஜூன் 4ஆம் தேதி இந்த மக்களுடைய தீர்ப்பை மட்டும் நீங்க கோயம்புத்தூர்ல பாருங்க. ஒரு புதிய சரித்திரம் இங்கே எழுதப்பட்டிருக்கும். என்னதான் இவங்க தலைகீழா நின்னாலும் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். மோடியை கொண்டு வர வேண்டும். சாமானிய மனிதர்கள் அரசியல் இருக்கணும். வானதி சீனிவாசன் அக்கா போன்றவருடைய நல்ல வேலைகளுக்கு ஒரு ஊதியம் கொடுக்கணும். கோயம்புத்தூர்னுடைய எல்லா மக்களும் தெளிவாக இருக்கும் பொழுது இல்ல டிஆர்பி ராஜாவோ யார் வந்தாலோ எப்படி மக்களுடைய மனதையும் முடிவு மாத்துவாங்கன்னா. ஒரு வீட்டுல அக்கா தம்பி ஹால் உட்கார்ந்து பேசினா ஜோவியா இருப்போம். அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. நடிக்க தெரியாது. ஆமா, நடிக்க தெரியாது. எப்படி பாக்குறீங்களோ இதேதான். ஒரு அரங்கத்துக்குள் உட்காந்து பேசினாலும் இப்படியே தான் பேசுவோம். காருக்குள் உட்காந்து பேசினாலும் இப்படியே தான் பேசுவோம். கட்சி ஆபீஸ்ல இப்படிதான் பேசுவோம். காரணம், ஒரு பரஸ்பரமான ஒரு நட்பு எங்களுக்குள்ள இருக்கு. அது வந்து நீங்க பாத்து நான் பேசுவேன், அக்கா ஒரு மாதிரி பாப்பா உடனே அது பாப்பா ஹைட்ரோல் போட்டாங்க அப்படின்னு. இப்ப எல்லாரும் என் முகத்துலதான் கேமரா வந்து ஃபோகஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வானதி அக்கான்னு சொன்னீங்க. எங்கண்ணா உங்களோட ரியாக்ஷன் ஒரு மாதிரி இருந்தது. வானதி அம்மான்னு சொல்லியல அக்கான்னு தானே சொன்னா. அந்த கட்சி டிவி விவகாரத்தை கட்சி பிரதிநிதிகள் முன்னெடுக்கலாம். இது ஒரு பிரதமரோ ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரோ இதை இப்ப பேசும்போது இந்தியா இலங்கைக்கான உறவுல ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. சார், இதுல எந்த பிரச்சனை இல்லைங்க சார். இலங்கைய பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒண்ணு பிரச்சனை பண்ணல சார். இலங்கைய பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பக்கம் பாருங்க, மீனவர்கள் கைதாகிறாங்க. இன்னைக்கு திமுக அரசு எங்க மீது குறை சொல்றாங்க. 2014 வரை துப்பாக்கிச்சூடு நடந்து மீனவர்கள் இறந்தார்கள். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் மீது பழியை போடும் பொழுது உண்மையை மக்கள் மன்றத்தில் தான் நாங்கள் சொல்றோம். இதுல எங்க சார் அரசியல் இருக்கு. இரண்டாவது, பிரதமருடைய பேச்சை பாருங்க. பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு? துரோகம், தவறு, நாட்டினுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கிய காங்கிரஸ் திமுக, இதுதான் பொதுவெளியில் வைக்கிறாங்க. பிரதமர் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா எதுவுமே பேசலையே. ஜெய்சங்கர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா ஆப்ஷன்ஸ் ஆன் த டேபிள், நாங்கள் பார்க்குறோம். இருவரும் கூட ஒரு வார்த்தை தவறாக பேசணும். அவருடைய பதவிக்கு என்ன இருக்கோ அதை ரொம்ப கண்ணியமாக அழகாக பிரதமர் அவர்கள் பேசியிருக்கின்றார். இன்னைக்கு நாடு முழுவதுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்ககிட்ட இன்னைக்கு பதில் இல்லை. ஆனால் ஒரு திமுக அமைச்சர் சொல்கிறாரு, இந்த ஆர்டிஐ ரெக்கார்டே வந்து நாங்கள் டூப்ளிகேட்டாக அடித்தோம் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கண்ணே. இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஒரு படித்த அமைச்சருங்கிறீங்க, அமெரிக்காவில் படிச்சு வந்தாங்கலாம் சொல்கிறீங்க. அவங்களாம் இந்த மாதிரி பேசினா என்னங்க நேரம்? நான் கொங்கு மண்டலம் பாஜகவும் போட்டையாக மாறும் முன்னாடியே சொல்லியிருக்கேன். வேட்பாளர் எல்லா இடத்துலயும் சிறப்பா இருக்கணும். பொள்ளாச்சி உறுதியா பாரதிய ஜனதா கட்சி வெல்ல போகிறது. ஏன்னா மக்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி தான் பிரச்சனைக்கு தீர்வாக அங்கே இருக்கும். திருப்பூர் உறுதியா வெல்ல போறோம். ஈரோட்ல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, சைக்கிள் சின்னத்துல தமிழ் மாநில காங்கிரஸ், நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்க. சுத்தி இருக்கக்கூடிய நீலகிரி முருகனையா இப்பவே ஜெயிச்சுட்டாங்க. அவருடைய வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான பணி நீலகிரியில போகுது. கொங்கு மண்டலத்தினுடைய கோர் ஏரியா நாமக்கல் பாருங்க. கே பி ராமலிங்கம் அற்புதமான வேட்பாளர். போட்டி அல்ல, ஒரு வேட்பாளரையே மாத்தி, அறிவிச்ச வேட்பாளரை மாத்தி திமுக கூட்டணி கட்சியில இன்னொருத்தர் இரண்டாவது முறை நிறுத்தி இருக்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பாருங்க. ஈரோட்டில் இதற்கு முன்பு இருந்த எம்பி மரியாதைக்குரிய அண்ணன் கணேஷ்மூர்த்தி அவர்கள் ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலையில தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் பாருங்க என்ன காட்டுதுங்கன்னா, எவ்வளவு ஸ்ட்ரெயின் கீழே இருக்கு. அதனால் திமுக பணத்தை வைத்து கொங்கு மண்டலத்தை வென்று விடலாம் என்று நினைக்கின்றார்கள். அது கனவுலும் நடக்காது. தேர்தல் இருவருக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் நாங்க திமுக கேட்கிறோம். நீங்க 30 மாசமா என்ன பண்ணீங்க சொல்லுங்க. திமுக எங்களை கேக்குது, 10 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இதுதான் தேர்தல் பரப்புரை. நான் சீமானண்ண பத்தி பேசுறேன்னா, இல்ல திருமாவளவன் அண்ணன் பத்தி பேசுறேன்னா, இல்ல அவங்க என்ன பிரதம மந்திரி வேட்பாளர்களா, இல்ல அந்த கட்சி பிரதம மந்திரி ஆக போறாங்களா? அதனால் என்ன மக்களுக்கு தெரியும், மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, இந்தி கூட்டணி ஒரு கட்சி இருக்கு, பெரிய கூட்டணி அவங்களே சொல்லிட்டு சுற்றுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கோ 400 MPக்களை தாண்ட போகிறோம். மக்கள் மன்றத்தில் இதானுங்கண்ணா. ஸோ நீங்கள் அந்த கட்சியை பற்றி சொல்லலாம், நாங்கள் சீமானண்ணை பற்றி சொல்லணுமே. அப்போ சீமானண்ண தக்காளி தொக்கா, சீமானண்ணும் கட்சி நடத்துகிறாங்களா? அப்புறம் அவரை பற்றி நீங்கள் கேட்க மாட்டீங்க, அதிமுகவை பற்றி கேட்குறீங்க. இப்போ திருமாவளவன் தக்காளி தொக்கா, அவரும் கட்சி நடத்துகிறாரு, அவருக்கு பிரதம மந்திரி ஆசை இருக்கு. அதனால் யார் ஆளுகின்றார்களோ இங்கே, யார் அங்கே ஆளுகின்றோமோ இருவரும் பேசிக்கொண்டு